அப்போ லோகேஷ் கனகராஜ் சொன்னாருங்கிறதுக்காக ஏதோ ஒரு நாள் கேட்டு வரா விஜய் இல்லையா, இதை விட மோசமாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு சார், இதை பேசி ஆகணும் சார்னா பேசிட்டு வரேன். இது வந்து வேற யார் பேசினாலும் தவறு தாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இது விஜய் பேசினது தான் நமக்கு பெரிய வருத்தமாக இருக்கு. நான் உங்களுக்காக ஒரு கூட்டம் இங்கே வந்து இருக்கு. அப்படி லோகேஷ் கனகராஜ் சொல்கிறதையே நான் பொய்யா நினைக்கிறேன், அப்படி ஒன்றும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. போரோனி இடம் வந்து விஜய்க்கு இருந்துச்சு, ரஜினிக்கு இல்லைங்கிற ஒரு பேச்சு ஒன்று இருந்துச்சு. விஜய்க்கு என்ன இலக்குன்னா, நாம் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டை பிடிக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கு. ரஜினி படத்துடைய ஜெயிலர் படத்தினுடைய லைஃப் டைம் ரெக்கார்டை இது வந்து ரெண்டே நாளில் முறியடிச்சு. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வெறி பிடித்த ரசிகர்களாக விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. லியோ வரும்பொழுது பாலகிருஷ்ணா படமெல்லாம் வருது, ஒருவேளை அது அதிரி புதிரியாக இருந்துன்னு வைங்களேன், அங்கே கொஞ்சம் இவங்களுக்கு கலெக்ஷன் கம்மி. ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த படம் நிற்கிதுன்னா அதோட கண்டென்ட்டு, அது எடுத்த விதம், இதெல்லாம் இருக்குது. நிச்சயமாக அழுத்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆபத்தை தாண்டி அவர் ஏதாவது படத்தில் ஒன்று வச்சுருக்கோம். கொஞ்சம் தான் இருக்குது அவர் வேர்ல்டு டூரில் முடிக்க வேண்டிய இடங்கள். ஓகே, அதை முடிச்சுட்டாருன்னா முழுக்க முழுக்க அவர் கவனம் முழுக்க சினிமாவில் தான் இருக்கும். வீட்டா கிஸோட இன்னைக்கு இன்டர்வியூல நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்தனன் சார் அவர்கள் தான். சார் வெல்கம் டு அவர் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சார். சார், இப்போ கரண்ட்டில் சினிமாவில் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா லியோ படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தது, ப்ளஸ் ஆடியோ லான்ச் இல்லாமல் போனது, ஃபேன்ஸினுடைய வருத்தங்கள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சார், நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்களா? ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரெய்லர் பார்த்தோன்னே என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து அப்சர்வ் ஆச்சு? ஓவராலாக ட்ரெய்லர் வந்து ஒரு பரபரப்பான ட்ரெய்லர் தான். அவருடைய ரசிகர்கள் ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி தான் ஒரு ட்ரெய்லர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓ, எப்போவுமே ஒரு ட்ரெய்லரை பார்த்தா அந்த படம் எப்போ வருங்கிற ஒரு ஏக்கத்தை உருவாக்கணும். அதை வந்து இந்த படம் பல மடங்கு உருவாக்கியிருக்கு, அதனால் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ட்ரெய்லரில் ஒரே ஒரு குறை என்னென்னா அந்த பேர்டு வேர்டு தான். அதை மட்டும் அவர் தவிர்த்து இருந்தார்னா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்குங்கிறது பொதுவானவர்களின் கருத்து. ஆனால் விஜய் ரசிகர்கள் பல பேர் அதை ஒத்துக்கிறது இல்லை. அது என்ன வெளியில் பேசாத வார்த்தைகளா பேசிட்டாரு அப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட இந்த செவன் சேனல் நாராயணன் இன்டர்வியூ கேட்டுகிட்டே வந்தேன், நான் கூட கோபம் வந்தால் அப்படிலாம் பேசுவேன் அப்படின்னாரு. நீங்கள் பேசுங்க, ரூமுக்குள்ளே பேசிக்கிங்க, வெளியில் ஒரு அது இது வரைக்குமே ஒரு 60 மில்லியனை தாண்டி போயிட்டுருக்குது. இப்போ 60 மில்லியன் பேர்கிட்ட கொண்டு போய் அந்த வார்த்தையை சேர்த்துட்டிங்கல்ல. சென்சார் செய்யப்படலை, யூடியூபுக்கு சென்சார் தேவையில்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அதனால் ரொம்ப ஈஸியாக அந்த வார்த்தையை கொண்டு போய் அது அந்த வார்த்தை தெரியாத குழந்தைகள்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டிங்க. இன்றைக்கி பல குடும்பங்களில் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வர்றாங்கலாம் புலம்புறாங்க. சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன வயசு பையன், ஒரு 8 வயசு 9 வயசு பையன் அந்த வார்த்தையை ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு வரான் அப்படின்ட்டு அவங்க அப்பா கவலைப்படுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஜய் மாதிரி ஒரு நடிகர் சொல்லும்போது ஈஸியாக போய் சேர்ந்துருது. ஓகே, இப்போ இதை வந்து வேற யார் பேசினாலும் தவறு தாங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இது விஜய் பேசினது தான் நமக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்காக ஒரு கூட்டம் இங்கே வந்து இருக்குது, பெண்கள் குழந்தைகள்னு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சில விஷயங்களை உங்களுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடாக வச்சுருக்கணும். இன்றைக்கி கூட லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார், விஜய் சார் இது வேணுமான்னு கேட்டார், நான் தான் வேணும் சார்னு இப்போ ஒரு பூர்த்தி சொன்னேன் அப்படின்னாரு. அப்போ லோகேஷ் கனகராஜ் சொன்னாருங்கிறதுக்காக எதோ ஒன்றாலும் கேட்டு வரா விஜய் இல்லையா, இதை விட மோசமாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு சார், இது பேசி ஆகணும் சார்ன்னா பேசிட்டு வரா. அப்போது டைரக்டர் சொல்கிறாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் விஜய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி லோகேஷ் கனகராஜ் சொல்கிறதையே நான் பொய்யா நினைக்கிறேன், அப்படி ஒன்றும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அது ஒன்று தான் அந்த ட்ரெய்லரில் நான் குறையாக பார்த்து. அப்படி இருக்கும்போது வந்து விஜய் சாரினுடைய ஃபேன்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து இந்த படத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறையுமா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? இல்லை, அப்படியெல்லாம் ஒரு வார்த்தைக்காக இந்த படத்தை புறக்கணிக்கணும்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. நான் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கேன். இன்னொன்று வந்து இது படமாக வரும்பொழுது அந்த வார்த்தையை நிச்சயமாக மியூட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு பீப் சவுண்டாவது போட்டிருப்பாங்க. அதனால் இது அப்படியே தியேட்டரில் வரப்போகிறதில்லை. அதனால் மக்கள் வந்து இதனால் கூட்டம் வராது அப்படின்லாம் நம்ம சொல்வதற்கு இல்லை. தமிழ் சினிமாக்குள்ளார இந்த நம்பர் ஒன் அப்படிங்கிறது வந்து இடம் மாறிட்டே தான் இருக்கும் சார். ஆனால் இப்போது கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடமானது யாருக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நம்பர் ஒன் இடம் வந்து விஜய்க்கு இருந்துச்சு, ரஜினிக்கு இல்லைங்கிற ஒரு பேச்சு ஒன்று இருந்துச்சு. கிட்டத்தட்ட உண்மையாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவருடைய படங்கள் ஒரு 2-3 படங்கள் சரியாக போகலை, அதன் காரணமாக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே ரஜினி வந்து தகர்த்து இப்போ ஜெயிலரில் வந்து இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் ஜெயிலர் தான் டாப்பில் இருக்குது. அதுக்கு முன்னாடி விஜய் படங்கள் இருந்துச்சு, இப்போ ஜெயிலர் தான் டாப்பில் இருக்குது. இப்போ அந்த ரெக்கார்டை இவர் உடைச்சாருன்னா மீண்டும் இவர் தான் முதலிடம்னு சொல்ல போகிறாங்க. இந்த முதலிடம்ங்கிறது மாறி மாறிக்கிட்டே இருக்கும். அதில் சூப்பர் ஸ்டாருங்கிற பிரச்சனை தான் வந்து பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அதில் பல பேருக்கு என்னென்னா அவர் படம் ஓடுது ஓடல,
எல்லாத்தையும் தாண்டி அவர் தாங்க சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற கருத்தில் நானும் உடன்படுறேன். ஏன்னா அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்துக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுத்தவர், அந்த வார்த்தைக்கே ஒரு வலிமையை ஏற்படுத்தி கொடுத்தவர். ஸோ அதனால் அதில் நான் வந்து உடன்படுறேன். மற்றபடி இந்த நம்பர் ஒன்றுங்கிற ஸ்தானம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஜெயிலர் படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸை இந்த படமானது எப்படிங்க சார், அது முறியடிக்குமா இல்லை எந்த மாதிரி போகும் சார்? இல்லை முறியடிக்கணுங்கிறது அவங்களுடைய இலக்காக இருக்குது. எதுவாக இருந்தாலும் அந்த படத்தினுடைய கண்டென்ட்டு தான் அதை தீர்மானிக்கும். ஏன்னா ஜெயிலரை விட இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓடப்போகுது. இன்னொன்று சுற்றுப்புற சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது. எப்போவுமே ஒரு நல்ல படம் வரும், அந்த நேரத்தில் ஒரு புயல் அடிக்குது, மழை பெய்யுது, தியேட்டருக்கு வர்றதுக்கு ஆளே கிடையாதுன்னா அது வந்து நல்ல படமும் போயிடும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு படம் ஓடுவதற்கு படம் கண்டென்ட் மட்டும் காரணம் கிடையாது, ஹீரோ மட்டும் காரணம் கிடையாது, சுற்றி உள்ள பல விஷயங்களும் காரணமாக இருக்கும். இப்போ ரிலீஸ் அன்னைக்கு ஏதோ ஒன்று பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துருது அப்படின்னா எல்லாருடைய பார்வையும் அங்கே தான் இருக்குமே தவிர படத்து பக்கம் வராது. ஸோ அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது அது ஜெயிலருக்கு வரும்பொழுது என்னென்னா அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம், மற்ற லாங்குவேஜில் பெரிய படங்கள் எதுவுமே வரல. அப்படி வந்த படங்களும் பெருசாக இல்லை, அப்படி வந்த படங்களும் பெருசாக ஓடாமல் போச்சு. ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ படம் வந்துச்சு, ஆனால் பெருசாக போகலை, அதனால் இந்த படம் பிக்கப் ஆகிடுச்சு. பட் இதே லியோ வரும்பொழுது பாலகிருஷ்ணா படமெல்லாம் வருது, ஒருவேளை அது அதிரி புதிரியாக இருந்ததுன்னு வைங்களேன், அங்கே கொஞ்சம் இவங்களுக்கு கலெக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேரளாவிலையும் அதே மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த படம் நிற்கிதுன்னா அதோடய கண்டென்ட்டு, அது எடுத்த விதம், இதெல்லாம் இருக்குது. அது படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இப்போ தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய படங்கள் பார்த்தோம்னா கைதிக்கு அப்புறமா கைதிலையுமே வந்து இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமானது ட்ராவல் ஆகுது. அதை வந்து நல்ல விதத்தில் தான் போர்ட்ரேட் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் கூட அதுலேயும் சரி, விக்ரம்லேயும் சரி, இப்போ வரக்கூடிய லியோலையும் சரி, தொடர்ந்து அதே சாயலில் இருக்கும்போது அந்த படத்தினுடைய கதையை மட்டும் பார்க்குறவங்க அவங்களுக்கு அது பெருசாக இருக்காங்க சார். ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ட்ரக்ஸ்ன்னு பார்க்கும்போது ரிப்பீட்டடாக இருக்குதோங்கிற ஒரு ஃபீலையும் கொடுத்துருவாங்க சார். அந்த வாய்ப்பும் இருக்கிறதுக்கு இருக்கலாங்க சார். நிச்சயமாக அழுத்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரே விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப எடுக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அழுத்து போகும், என்னையா இவருக்கு வேறு ஒன்றுமே தெரியாதா அப்படின்ட்டு. அந்த ஆபத்தை தாண்டி அவர் ஏதாவது படத்தில் ஒன்று வச்சுருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு கேள்வி, அது வந்து நிச்சயமாக ஒரு அழுப்பை ஏற்படுத்தும். அவர் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல. இன்னொன்று, இங்கே பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. எல்லாத்த பற்றியும் அவர் பேசணும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு இயக்குனர் ஒரு முக்கியமான கண்டென்ட்டை எடுத்து பேசும்போது அந்த கண்டென்ட்டுக்கே ஒரு வேல்யூ வரும். இப்போ நாட்டில் இப்போ இந்த நீட் பிரச்சனையெல்லாம் இருக்குது, அதை மையமாக வச்சு பல கதைகள் இங்கே பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பெரிய டைரக்டர்கள் பெரிய ஹீரோக்கள் நடிக்கும் பொழுது இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த பொறுப்பு வந்து ஒரு இயக்குனருக்கும் வேணும். இப்போ ஒரு ஒரு படத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்க, தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கம், அபின் பழக்கம், கொக்கைன் பழக்கம்லாம் இருக்குது, அது இங்கே நல்லா கடத்திட்டு வராங்கங்கிறத காமிச்சிட்டிங்க, ரெண்டாவது படத்துலையும் காமிச்சிட்டிங்க, அப்புறம் திரும்ப திரும்ப எதுக்கு அதுக்குள்ளேயே போயிட்டுருக்கணும்? எவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குல்ல, அந்த பக்கமும் வரணும் இல்லை. அஜித் சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜாலியாக ட்ரிப் பைக்கில் வந்து ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்கிறாரு. விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ண தான் கேள்விப்படுறோம். பட் இருந்தாலும் கூட அவர் தனி ட்ராக்கில் போகிற மாதிரி இருக்குது. இது உங்களோட பார்வையில் எப்படி இருக்குங்க சார்? இல்லை, அவர் வாழ்க்கையே அவர் ஹாப்பியாக வாழ்கிறாருங்க. இப்போ எல்லாருமே வந்து ஒரு இலக்கு இருக்கும். இப்போ விஜய்க்கு என்ன இலக்குன்னா, நாம் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டை பிடிக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது, அதை நோக்கி அவர் போகிறாரு. இவருக்கு ஒரு நீண்ட கால ஆசையே இந்த வேர்ல்டை வந்து நம்ம பைக்கில் சுற்றணும் அப்படிங்கிறது, அந்த இலக்கை நோக்கி அவர் போயிட்டுருக்காரு. அதற்கு சினிமா வந்து ஒரு கட்டத்தில் அவருக்கு பயன்படுது. இப்போ இங்கே கொடுக்குற பெரிய சம்பளம் வந்து ஒரு நிறைவான பயணத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அது அதில் ஒரு தன்னிறைவு அடைகிறார்ல, அதுதானே ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம். என் வாழ்க்கையை நான் நிறைவாக வாழ்ந்தப்பா போதும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இன்னொன்று, அஜித் வந்து எல்லா படத்துலேயும் ஒரே மாதிரி வராரு, அந்த தலைக்கு ஹேர்டை கூட அடிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற பல குறைகள் இருக்குது. இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோங்க அவரை அப்படிங்கிறாங்க. அதனால் அவர் தொடர்ந்து அதே மாதிரி இருக்கார். எப்பயாவது ஒரு முறை அவருக்கு வந்து இல்லை, நாமளும் விதவிதமாக இங்கே நடிக்கணும், விதவிதமான தோற்றங்களில் வரணும் அப்படின்லாம் எப்போவாவது ஒரு முடிவு எடுத்தாருன்னா அன்னையிலேருந்து இந்த வேகம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம வருஷத்துக்கு நாலு படம் கொடுக்கணும், நாலு அதிரி புதிரியாக இருக்கணும்னு ஒரு முடிவை என்றைக்காவது எடுக்கிறாருன்னு வைங்க, நிச்சயமாக அன்னையிலேருந்து அவருடைய வேகம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அவருடைய நீண்டகால கனவை அவர் நிறைவேற்றிட்டார். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, கொஞ்சம்தான் இருக்குது அவர் வேர்ல்டு டூரில் முடிக்க வேண்டிய இடங்கள். ஓகே, அதை முடிச்சிட்டாருன்னா முழுக்க முழுக்க அவர் கவனம் முழுக்க சினிமாவில் தான் இருக்கும் அப்படின்லாம் அவரை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க. அந்த நல்ல காலத்துக்கு தான் அவருடைய ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ரஜினி சாருனுடைய படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸையும் வந்து பீட் பண்ணணும்னு விஜய் சாருனுடைய ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி
ஜென்ரலாகவே வந்து ரஜினி சார் விஜய் சார்னுடைய ஈக்குவலாக இருக்கிறது வந்து அஜித் சார்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவருடைய படமும் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டையும் வந்து பீட் பண்ணணும்னு சொல்லி வந்து நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் சார்னுடைய படம் இந்த ஜெயிலர் வந்து கிட்டத்தட்ட 800 crores வந்து தாண்டி கலெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இந்த படத்தினுடைய கலெக்ஷன் எந்த அளவுக்கு வந்து கிடைக்கும்? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க சார் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் கேட்குறேன். நீங்கள் பார்த்துருக்கலாமே, இப்போ வெளிநாட்டில் வந்து முன்பதிவு ஓப்பன் பண்ணாங்க, ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரத்திலே விற்று போச்சு. இப்போ அந்த ட்ரெய்லர் வந்த பிறகு இன்னும் அதிகமாக அந்த டிக்கெட்டுகள் விற்றுக்கிட்டு இருக்குன்னு அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் பேசினார் என்கிட்ட. சார், அந்த ட்ரெய்லர் வந்து பெரிய மேஜிக் பண்ணிடுச்சு சார், எங்கள் ஊரில் அவ்வளோ ஃபோன் கால்ஸு வந்துகிட்டே இருக்குது, டிக்கெட் டிக்கெட்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊர் மாதிரி கிடையாது, இப்போ வெளிநாடுகள்லாம் ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்து படம் பார்க்கணும். அப்போ அவங்க வந்து ரொம்ப முன்கூட்டியே அதுக்கு திட்டமிடுவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் படம் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாருமே எல்லா வெவ்வேறு ஏரியாக்கள்லேருந்து வந்து ஒரு இடத்துல கேதர் ஆகணும் அவங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஷோ போடுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஷோ போடுவாங்க. அப்படி தான் தமிழ் படங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஏரியாவிலேயே தொடர்ந்து ஷோ போடுகிற அளவுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலாம் நீங்கள் கேட்க வேணாம், அவ்வளவு பரபரப்பாக இருக்குது. அன்னைக்கு வந்து எங்கே திரும்பினாலும் அது திருவிழாவாக இருக்கும் எல்லா தியேட்டரும். ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குது. நிச்சயமாக அந்த முதல் நாள் கலெக்ஷனுங்கிறதெல்லாம் தாறுமாறாக இருக்கும். இப்போ இந்த படமே, இந்த ட்ரெய்லரே என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி படத்துடைய ஜெயிலர் படத்தினுடைய லைஃப் டைம் ரெக்கார்டை இது வந்து ரெண்டே நாளில் முறியடிச்சிருச்சு. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வெறி பிடித்த ரசிகர்களாக விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி கலெக்ஷனையும் அந்த அளவுக்கு கொண்டு வந்து கொட்டிடுவாங்க. படத்தில் கண்டென்ட் மட்டும் நல்லா இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். இப்போ நீங்கள் படத்தோட கண்டென்ட் சொல்கிறனால நான் இதை கேட்குறேங்க சார். இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் நோ இன்ட்ரோ சாங், நோ இன்ட்ரோ ஃபைட், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாரு. ஜென்ரலாகவே வந்து ஜென்ரலாக இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்து விஜய் சார்னால் வந்து ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கும், ஒரு மாசான சாங் இருக்கும், மாசான ஃபைட் இருக்கும், அதை எதிர்பார்த்து தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படிங்க சார் இந்த படமானது இருக்கும்? இல்லை, அதே லோகேஷ் கனகராஜ் தானே மாஸ்டரை ஹிட் ஆக்கினார். ஸோ அதனால் ஒரு ஒரு இயக்குனருக்கும் ஒரு ஒரு பாணி இருக்கும். அதில் எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி வேணும்னு நம்ம கேட்க முடியாது. இப்போ அட்லி வந்து விஜயை அறிமுகப்படுத்துறது, விஜய்க்கான காட்சிகள்னு தனியாக வைப்பார். அதே வெங்கட் பிரபு வச்சார்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குது. அதில் வந்து நாம் எந்த அளவுக்கு ரசிக்கும்படியாக விஜய் இருக்காருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த படத்தை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். அது மேக்ஸிமம் 99% நல்லா தான் அந்த படத்தை எடுத்திருப்பார், நான் அதை முழுமையாக நம்புகிறேன். இன்னும் 10 நாள் படம் ரிலீஸ் ஆகுங்க சார். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே.